ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஷ்ரவன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சில்லி கிட்ஸ் டூ கே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்டாட்டிக் கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் அது என்னது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் கரண்ட் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் நினச்சிருக்கலாம், எப்படி நான் தலையை சீவுன அப்புறம் அந்த பேப்பர் கிரம்பிள்ஸ் சீப்பில் ஓட்டுச்சுன்னு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண சீப்பு. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா பொருள்லேயுமே வந்து மாலிக்யூல்ஸ் இருக்கும், அந்த மாலிக்யூல்ஸ் உள்ள ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த சீப்புள்ள நிறைய ஆட்டம்ஸ் எல்லா இடத்துலையும் வாபுல் ஆகி கிடக்கும். ஸோ அந்த ஆட்டம்ஸ் உள்ள சில திங்ஸ் இருக்கும், இல்லை சில மேட்டர் இருக்கும், அதை தான் நம்ம இப்போ என்னதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஒரு ஆட்டம்லேயும் ஒரு ஆட்டம் கோர் இருக்கும், அது உள்ள நடுவில் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ்னு இருக்கும், அதுக்கடுத்து சைடில் ஃப்ரீயாக லூஸ்லி பேக்டாக ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை த்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு என் ஹேர்லேயும் அதே மாதிரி ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் என் தலை. என் தலையுள்ளேயும் மாலிக்யூல்ஸ் அப்புறம் அது உள்ள ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ என்னோட தலையில் இருந்த ஆட்டம்ஸும் அதே தான், சேம் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆட்டம் கோர் எல்லாமே இருக்கும். ஸோ எப்படி இப்போ நம்ம சீப்பு தலையில் சீவன அப்புறம் பேப்பரில் ஒட்டுச்சுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும், ப்ரோட்டான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்புறம் நியூட்ரான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூட்ரல் சார்ஜ் இருக்கும், மீன்ஸ் நோ சார்ஜ். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சைடில் ஃப்ரீயாக பேக் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட அது வந்து சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகுதுன்னா அதில் அது ஈஸியாக வந்து லைக் அது கூட மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். பேப்பர் கிரம்பிள்ஸ் உள்ளேயும் ஆட்டம்ஸ் அப்புறம் மாலிக்யூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது உள்ள மாலிக்யூல்ஸ் இருக்கும், அந்த மாலிக்யூல்ஸ் உள்ள ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆட்டம்ஸ் உள்ள ஒரு ஆட்டம் கோர் நியூட்ரான்ஸ் அப்புறம் ப்ரோட்டான்ஸ் அப்புறம் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ ப்ரோட்டான்ஸ் அப்புறம் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே வந்து மேக்னெட் மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ரோட்டான்ஸ் அப்புறம் ப்ரோட்டான்ஸ் ரெண்டுமே ரிப்பல் ஆகும், எலக்ட்ரான்ஸ் அப்புறம் எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் ஆகும், மீன்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் கூட ப்ள மைனஸை சேர்த்தா ரெண்டுமே வந்து சேரும். ஆனால் வந்து
ப்ளஸ் கூட ப்ளஸ் சேர்த்தா சேராது, மைனஸ் கூட மைனஸ் சேர்த்தா சேராது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பேப்பர் கிரம்பிள்ஸில் நிறைய ப்ரோட்டான்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் அந்த சீப்பு நம்ம யூஸ் பண்ணதில், நம்ம தலையில் சீவுனதுனால என் தலையில் இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் சீப்பில் வந்துட்டு இந்த சீப்புக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பேப்பரில் இருக்கிற ப்ரோட்டான்ஸும் என் சீப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் ரெண்டுமே மேக்னெட் மாதிரி கம்பைன் ஆகும். ஸோ நான் சீப்பை போய் பேப்பர் கிரம்பிள்ஸ் கிட்டே வைக்கும் போது என் அந்த சீப்பில் இருக்கிற ப்ரோட்டான்ஸ் என்னோட பேப்பர் கிரம்பிள்ஸில் இருக்கிற ப்ரோட்டான்ஸ் எல்லாமே என் சீப்பில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் கூட சேர ட்ரை பண்ணும். ஸோ அது சேரும்போது பேப்பர்ஸும் ஒட்டுது. ஸோ இப்படி தான் ஸ்டாட்டிக் கரண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் டாப்பிக்கை நான் கொண்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.